எல்லோருக்கும் வணக்கம். உங்களை ஷாம் ஸ்டோரி டைமுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான பஞ்சதந்திர கதை கேட்க போறோம். அந்த கதையோட பேரு பொன்னாய் எச்சமிடும் பறவை. கதை கேட்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஒரு பெரிய மலை இருந்துதான். அந்த மலைக்கு மேல ஒரு மரத்துல ஒரு அழகான பறவை வாழ்ந்து வந்தது. இந்த பறவையோட எச்சம் எப்பயுமே பொன்னா இருந்தது. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, இந்த பறவை எப்போ எச்சம் இட்டதுனாலும் அது எப்பயுமே பொண்ணு மாதிரி மின்னுச்சான். ஒரு வேடன் தினந்தோறும் இந்த பறவைய பார்த்துக்கிட்டே வந்தான். அது எச்சம் இடுறதெல்லாம் எடுத்துட்டு போய் பார்த்தா அது உண்மையிலேயே பொண்ணா இருந்தது. வேடன் நினைச்சிட்டான், எப்படியாவது இந்த பறவைய நாம பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு கண்ணி வலைய வச்சு ரொம்ப தந்திரமா அந்த பறவைய பிடிச்சிட்டான். பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துகிட்டே இருந்தான். அப்போ அந்த வேடன் யோசிச்சான், ஆஹா, அரசனுக்கு தெரியாம நாம இந்த பறவைய வச்சுக்கிட்டா நமக்கு பிரச்சனை வந்துடும், அரசன் அப்புறம் நமக்கு தண்டனை கொடுத்துருவான், போய் நம்ம மன்னர்கிட்டயே இதை கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த பறவையை எடுத்துட்டு நேர அரசவைக்கு போனான். மன்னர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். மன்னருக்கு நம்பவே முடியல, அது எப்படி பொன்னால எச்சம் இடும் ஒரு பறவை, எங்க நான் பாக்குறேன் அப்படின்னு அரண்மனை தச்சர் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய கூண்ட தயாரிக்க சொன்னான். தச்சர்கள் எல்லாம் கூண்டு தயாரிச்ச உடனே அந்த பறவை எடுத்து அந்த கூண்டுக்குள்ள வச்சுட்டான். ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த பக்கமா அமைச்சர் வந்தார். என்னடா இது புதுசா ஒரு கூண்டு இருக்கே, இதுக்குள்ள ஏதோ பறவை இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு கடக்கடன்னு நேர அரசன்கிட்ட போய் என்னன்னு விவரம் கேட்டார். அரசன் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. வேடன் வந்ததும் அந்த பறவையை பிடிச்சதும் அதோட எச்சம் எல்லாமே பொண்ணா இருக்கு அப்படின்னு சொல்றதும் அந்த மந்திரி சொன்னா, அரசரே நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது, ஒரு பறவையோட எச்சத்துல எப்படியாவது பொண்ணு இருக்குமா, இந்த மாதிரி நம்ம வெளியில சொன்னா நம்மளதான் பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க மக்கள்லாம், தயவு செஞ்சு இந்த பறவையை பறக்க விட்டுருங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னோம். அரசன் அப்படி யோசிச்சு பார்த்தா, ஆமா இல்ல, ஒரு எச்சத்துல போய் எப்படி பொண்ணு இருக்கும், அது மட்டும் இல்ல, அந்த அமைச்சர் சொல்ற எல்லா அறிவுரைகளும் எப்போயுமே மன்னர் கேட்டிருக்காரு, அதனால அவருக்கு நிறைய நன்மைகள் நடந்தது, அதனால அமைச்சர் சொன்னதுதான் சரி அப்படின்னு நினைச்சு கூண்ட திறந்து விட கட்டளையிட்டார் அரசர். கூண்ட திறந்தாச்சு, பறவை பறந்து போயிடுச்சு. பறவைக்கு ஒரே சந்தோஷம், நல்ல பறந்து பக்கத்துல ஒரு பெரிய கோவில் கோபுரம் இருந்தது, கோபுரத்துக்கு மேல போய் உட்காந்து அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் காதலையும் விழற மாதிரி சத்தமா கூக்குரல் இட்டுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, இந்த வேடன் கிட்ட மாட்டின பறவை நான் தான் முதல் முட்டாள், என்ன மாதிரி ஒரு நல்ல பறவை பொண்ணால எச்சம் இடுற பறவை கிடைச்சும் இந்த வேடன் என்ன போய் அரசன் கிட்ட கொடுத்தான், அவன் தான் ரெண்டாவது முட்டாள். இந்த அரசன் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், ஒரு கூண்டுக்குள்ள என்ன அடைச்சு வச்சாரு, அரசன் தான் மூன்றாவது முட்டாள். கூண்டுக்குள்ள என்ன பார்த்த பிறகும் அந்த அமைச்சர் கூண்ட திறந்து என்ன வெளியில விட சொல்லிட்டாரு பாத்தீங்களா, அந்த அமைச்சர் தான் நான்காவது முட்டாள் அப்படின்னு கத்திருச்சு. மக்கள் எல்லாம் அந்த பறவை சொல்றதை கேட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த கதையோட முடிவு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் இன்னொரு தடவை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா ஏற்கனவே அந்த பறவை தான் கத்தி கூக்குரல் இட்டு சொல்லிருச்சு. இல்ல கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா ஷாம் ஸ்டோரி டைம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் இரண்டு கதைகள் உங்களுக்காகவே வரும். சனிக்கிழமைகள்ல ராஜா விக்ரமாதித்தன் பற்றிய கதை ஆங்கிலத்திலும், ஞாயிற்றுக்கிழமைகள்ல பஞ்சதந்திர கதை தமிழிலும் உங்களுக்காகவே உங்கள் கை தொலைபேசிக்கே வந்து சேரும். நீங்க அதை பார்த்து கேட்டு மகிழலாம். என்னோட பேரு ஷாமலா, நான் ஒரு கதை சொல்லி நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.